ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கலைஞர் நடராஜ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாரம்பரிய கலைகளில் அழிந்து வரும் கலைகளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவன் சாட் அப்படிங்கிற ஒரு கேம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுக்குன்னு வேற ஒரு பேர் இருக்கு, செவன் ஸ்டோன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏழு கல் பார்த்தீங்கன்னா ஏழு கல் இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கல். இந்த கல் தமிழ்நாள் சப்டையான கல்லாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் வரிசையாக வச்சுக்கிறோம். இந்த கேமுடைய ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலால் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பேசிட்டு இருக்கீங்களா, பாலால் இந்த பாலால் என்ன பண்ணால் அந்த பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு பத்தடி பாஞ்சடிக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம வச்சுக்கலாம் நம்மளுடைய அளவு பொறுத்து. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல நின்றுக்குவாங்க. ஒரு டீமுக்கு ஒரு ஆள் அங்கே போய் இந்த பாலால் என்ன பண்ணுவோம்னா இது மேலே அடிப்பாங்க. அடித்து சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் விழுந்துடும். அப்போ வந்து அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணால் எல்லாத்தையும் எடுத்து அவங்க கலெக்ட் பண்ணி அந்த பால் எடுத்து அவங்க அடிக்கிறதுக்குள்ள வச்சுட்டு ஓடிடணும். சப்போஸ் அப்படி மறுபடியும் விழுந்துச்சாலும் அது மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேமு. இப்போ பார்த்தீங்கன்னா லைனாக எடுத்து அவங்க அடிக்கிட்டே இருக்கணும். எந்த டீம் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்களோ அந்த டீம் வின்னர் மாதிரி. இந்த பால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிரிக்கெட் பாலும் அந்த மாதிரி கிடையாது, வெறும் நூல் பந்து காயம் பேப்பர் அந்த மாதிரி வச்சு நம்ம சுற்றி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த கேம் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு என்டர்டெயின்மான கேமு. குழந்தைகளுக்கு வந்து நோய் நொடியும் வராது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, என்ன சொல்ல போனால் டிவி, ஆண்ட்ராய்டு மொபைல் இப்படியே தான் போயிட்டுருக்கு. பசங்களுடைய லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு, பெரியங்களுடைய லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான கேம்ஸ் யாரும் விளையாடுறதில்ல, அந்த கேம்ஸ் இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ கேப்டன்ஸ் 13 கேப்டன்ஸ் கம்பெனி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டீம் கேப்டன் அவங்க தான். பார்த்தீங்கன்னா 5 ருபி காயினு டாஸ் போடுவோம். யார் கேட்குறனாலும் அந்த டீம் ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. ஹெட் யார் கேட்குறது, ஹெட்டா? ஓகே, இந்த டீம் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹெட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டீம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வாட்ச் யூ. ஓகே, இந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த ஏ டீம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாலால் 3 சான்ஸ் இந்த டீமுக்கு. இந்த 3 சான்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டீமில் யார் வேணாலும் வந்து இந்த பாலால் அதை அடிக்கலாம், அடித்து சாய்க்கலாம். 3 சான்ஸ் தான் ஒரு டீமுக்கு. சப்போஸ் இவங்களால் அடிக்க முடியலனா அடுத்து அந்த டீம் வந்து அவங்களுடைய முயற்சி எடுப்பாங்க. யார் அடித்து சாய்க்கிறனாலும் ஆப்போசிட் டீம் அதை வந்து கல் பண்ணி ஒன்றா வைக்கணும். இது இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது அதே பொசிஷனில் வைக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம் பார்ப்போம். ஓகே, ஏ டீம் சார் பாரு அடிக்க போகிறீங்க. ஓகே, சுதா அவங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடிக்க போகிறாங்க. தலையில் இப்போ பார்த்தீங்களா ரெடியா? ஓகே, ஃபஸ்ட் சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. போட்டு வெளியே நின்று விளையாடுங்க. ஃப்ரீ சிக்னல்ப்பா. செகண்ட் சான்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ் மிஸ் ஆகி போச்சு. அடுத்து பிடி போடாதீங்க, மெதுவா போடுங்க. இதே மாதிரிதான் முயற்சியால வின் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அடுத்த சான்ஸ்ல எந்த டீம் ஜெயிக்கிறது பார்க்கலாம். ஓகே, அடுத்த டீம் ரெடி இருப்பா. தம்பி டேய் நவுறுங்க டேய் விமல் நவுறா. செகண்ட் சான்ஸ் ஏய் கட்ட அடிக்கணும். செகண்ட் சான்ஸ் வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்க.
ஓகே கைஸ், இப்போ அந்த கேம் பார்த்திருப்பீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டார்ட் அல்லது என்ன பண்ணுவோம் கேம் செவன் ஸ்டோன்ஸ், அதாவது கல்லை வச்சு ஏழு கல்லை வச்சு பாலால் அடிச்சு விளையாடுற கேமு. குட்டிஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவேன், நீங்களும் கண்டிப்பாக அந்த கேம் விளையாடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே வியூவர்ஸ், எங்களுடைய எஸ்கேஎன் யூடியூப் சேனல் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளுடைய கலைகள்லாம் வந்து வெளியில் கொண்டு வரணும். அதெல்லாம் வீர கலை தான் நம்மளுடைய கலைங்கிறது இல்லை, இது நம்மளுடைய கலை தான். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவர்கள்லாம் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எந்நேரமும் உழைப்பு கடுமையான உழைப்பு இருந்தாலும் பொழுதுபோக்குக்காக ஒரு சில விளையாட்டுகளை அவங்களாம் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குன விளையாட்டு தான் இந்த மாதிரி விளையாடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நமக்கு செலவெல்லாம் ஆகாது, ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக உடல் உழைப்பு கொடுத்து விளையாடுறவங்களும் தான் நல்லா நம்ம அறிவு வளர்த்துக்கிறோம், உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கேமு, கண்டிப்பாக இது எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக இது பெரிய அளவில் நம்ம கேமை கொண்டு போகணும். ஓகே சார், மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேலம் கரைத்தனராஜ். நன்றி.